ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டெய்லி டேஸ்டி ஃபுட். இன்னைக்கு நாம எக்லெஸ் ரவா கேக் எப்படி செய்ய போறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணிக்கலாம். அவன் இல்லாதவங்க குக்கரில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கணும்னா, குக்கரில் ஒரு லேயர் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரிட் பண்ணி விட்டுடுங்க. இது போல் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம செய்ய போகிற பேட்டர் வைக்கணும். தேவையான பொருட்கள்: ஒரு கப் நட்ஸ் எடுத்திருக்கேன், இது வந்து முந்திரி, பாதாம், வால்நட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு கப் ரவா எடுத்திருக்கேன். பவுடர் சுகர் 1 கப் எடுத்திருக்கேன். பால் 1 கப். தயிர் 1/2 கப் எடுத்திருக்கேன். டூட்டி ஃப்ரூட்டி வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். 1/2 கப் வெண்ணெயை உருக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பேக்கிங் சோடா 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்ட் 1/4 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெனிலா எசன்ஸ் தேவைக்கேற்ப ஊற்றிக்கலாம். அப்புறம் 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன். பால்ல உருக்கின வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் சேர்த்த பிறகு இதில் நான் தயிரும் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது கூடவே வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பெல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்த பிறகு இதில் பவுடர் சுகரை சேர்த்துக்கிறேன். கூடவே ரவையை ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவையை நல்லா கலந்த பிறகு இது கூட நான் மைதாவை சேர்த்துக்கிறேன். மைதா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மைதாவையும் ரவையும் நல்லா கலந்து வச்சுருக்கேன். நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம், பிஸ்தா. இப்போ ரவையும் மைதாவும் நல்லா கலந்து நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம், வால்நட், முந்திரி, இதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இது சேர்த்தனா கொஞ்சம் ரிச்சாகவும் டேஸ்டாகவும் இருக்கும், அதுக்காக தான் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கலந்த பிறகு இது கூட டியூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கலந்துக்கலாம். டியூட்டி ஃப்ரூட்டி நட்ஸ் எல்லாம் நல்லா கலந்தாச்சு. கடைசியாக இது கூட வந்து நான் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதோட பதம் வந்து ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரு கிண்ணத்தில் நான் எல்லா பக்கமும் வெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பட்டரை இதில் சேர்த்துக்கலாம். கேக் பேட்டரை சேர்த்தாச்சு. எல்லா பக்கமும் சரியா இருக்கிறதுக்காக கொஞ்சம் தட்டி விட்டுக்கணும். நீங்க குக்கர்ல செய்றீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் முன்னாடி குக்கர்ல இத மாதிரி உப்பும் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் போல விட்டுடணும். அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பேட்டரை வச்சிடணும். சுத்தி வந்து படக்கூடாது, டச் ஆகாம இருக்கணும். குக்கரோட விசிலும் இருக்கக்கூடாது, அதோட டயரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு மணி நேரம் வரையிலும் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு வீட்லேயே குக்கர்லேயே கேக் சூப்பராக ரெடி ஆகிடும். நான் இப்போ அவனில் வைக்க போகிறேன். 180 டிகிரிக்கு நான் ஏற்கனவே ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே நம்ம சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அவனில் 40 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ்க்கு டைம் வச்சுருக்கேன்.
கேக் ரெடி ஆனதும் காட்டுறேன். ஆஹா, ரொம்பவே அருமையா நம்ம ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் ரெடி ஆகிறதுக்கு எனக்கு 45 மினிட்ஸ் ஆச்சு. கேக் வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நம்ம ஒரு டூத் ஸ்டிக் அப்படி வச்சு இப்படி பார்த்தனா எதுவுமே ஒட்டி வராது, அப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.